35 வருஷமா பூ விற்கிற முக்கார்பா டிக்கெட்டில் பஸ்ஸு ஏறி வந்து பெரியபாலத்து கிட்ட வரேன் தண்ணு மொடுன்னு. இந்த இங்கே வந்து இட்லி சாப்பிட்டேன், இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும், வடகறி நல்லா இருக்கும், 20 ரூபாய் கேச்சாங்கன்னா வயிற்றுட்டு சாப்பிட்டு போவேன். பேர் கனகாங்க. நாங்களும் ஹோட்டல் தான் வச்சுருக்கோம் ரொம்ப வருஷமாக, அம்மா அப்பா ஹோட்டல் தான் வச்சுருக்காங்க. நான் எப்போவுமே ஹோட்டல் செலக்ட் பண்ணி பார்த்து பிடிச்சா மட்டும்தான் வாங்குவேன். ஒரு டைம் ஃப்ரெண்டு சொல்லி தான் இங்கே வாங்கினேன், அப்போத்துலேருந்து எனக்கு பிடிக்கும். குறிப்பிட்டு செலக்ட் பண்ணி மட்டும்தான் ஹோட்டல் எனக்கு பிடிச்சா மட்டும்தான் வாங்குவேன், அப்போத்துலாம் ரெகுலராக இங்கே தான் வாங்கிட்டுருக்கேன். மாரியம்மன் டைம் சென்ட்ரு உடலுக்கு எந்த ஒரு தீங்கு இல்லாத ஹோட்டலு, வீட்டு சாப்பாடு மாரி இருக்க மதிய சாப்பாடு. எங்கள் மாஸ்டர் இருக்கார், தரமான மாஸ்டர் சந்திர மாஸ்டர். காலையில் டிஃபனு தோசை இட்லி பொங்கல் எல்லாமே தரமாக இருக்கும். நாங்கள் ஒரு 15-20 வருஷமாக இங்கே தான் சாப்பிட்ருக்கோம், நல்லாயிருக்கும், தரமாக இருக்குது. மாரியம்மன் டிஃபன் சென்டரில் நான் வந்து ரெகுலராக டிஃபன் சாப்பிடுவேன். இங்கே எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். அதோட முக்கியமான விஷயம், இவங்க கஸ்டமராண்டா ரொம்ப நல்லா பொலைட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். கஸ்டமராண்டா வந்து ரஃப்பாக பிஹேவ் பண்ணுறதில்ல, ஒரு மாதிரி கோபமாக பேசுகிறதே கிடையாது, ரொம்ப கைண்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. கஸ்டமர் இடத்துல காசு குறைவாக இருந்தாலும் சரி பரவாயில்ல கொடுத்துட்டு போங்க, முடிஞ்சால் அப்புறம் வந்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. அதனுடைய பிஹேவிங் தான் அந்த ஹோட்டலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி கஸ்டமராண்ட ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிறாங்களோ அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்காகவே நாங்கள் தொடர்ந்து வரோம். தேங்க்யூ வெரி மச். ஹோட்டலுப்பா இதே நான் வந்து 10 வருஷமாக சாப்பிட்றேன், அருமையாக இருக்கும், அற்புதமாக. சாம்பார், இட்லி, தோசை எல்லாமே இருக்குது. பூரி, இடியாப்பம், ஊத்தாப்பம், வெங்காயம், தோசை எல்லாமே இருக்குது. நெய்யில் போடுறோம், தாத்தா தோசை போடுறாங்க, அருமையாக. நான் 10 வருஷமாக இங்கே சாப்பிட்றேன், அருமையாக இருக்கும் தோசை எல்லாமே. என் பேர் சந்திரன். மாரியம்மா சத்திரமாக இருந்தது, மாரியம்மா டிஃபன் சென்டரை மாற்றிட்டு 1999 கடை வச்சுன்னுருக்கேன். முதல்ல பிளாட்ஃபார்த்தில் கடை வச்சேன், அதுக்கப்புறம் தெரு தெருவாக ஒவ்வொரு பாட்டலுமாக கட்டி வெளியில் வச்சுட்டு இருந்து, அப்புறம் பாஸ்கர் அண்ணன் புண்ணியத்தில் நான் ஒரு ஹோட்டலில் வச்சேன். அவர் மூலியமாக ஒரு டிஃபன் கடை வச்சு, அவர் மூலியத்தில் இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சின்ன கடையாக இருந்தது, இப்போ பெரிய கடையாக வச்சுருக்கிறேன். என்னை சேர்ந்தவங்க இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால மேலும் மேலும் இந்த கடை பெருகி வந்துன்னு இருக்குது. பொன்னுசாமி மாஸ்டர் என்கிட்ட 22 வருஷமாக வேலை செஞ்சிட்ருக்கிறாரு, நல்ல மாஸ்டர். கமலம்மா இட்லி மாஸ்டர் 8 வருஷமாக இருக்காங்க. கீதாம்மா அசிஸ்டன்ட் மாஸ்டர் 4 வருஷமாக இருக்காங்க. பாஸ்கர் என் தம்பி. எங்கள் ஹோட்டலில் டெய்லி ஒவ்வொரு டிஷ் பண்ணுவோம், நாங்கள் எப்போவுமே குவாலிட்டியாக தான் கொடுப்போம். ப்ளீஸ் ஆமாம், இதெல்லாம் வந்து காம்ப்ரமைஸே இல்லை, எல்லாம் குவாலிட்டியாக தரமான பொருள் தான் போட்டு இது பண்ணுவோம். அதனால பார்த்திங்கன்னா கஸ்டமர் பார்த்திங்கன்னா அதை தேடி விரும்பி வராங்க. நாங்கள் அஜினோமோட்டோ அது மாதிரி கெமிக்கல்ஸு அது மாதிரி வந்து நிறைய ஆட் பண்ண மாட்டோம். அப்புறம் வந்து அப்போ வர்றவங்களுக்கு அப்பப்போ ஹீட்டாக என்ன இது பண்ணுவோமோ அது நல்லா பண்ணி தருவோம். அப்புறம் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமருக்கு மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் நல்லா பண்ணி தருவோம். அப்புறம் வெளியே ஆர்டர்லாம் நல்லா பண்ணி தருவோம், வெளியே ஆர்டர்லாம் நல்லா குவாலிட்டியாக பண்ணி தருவோம். அவங்க அதுக்கோசமே நிறைய பேர் விரும்பி திருவள்ளூரில் பார்த்தீங்கன்னா நிறைய வெளியே ஆர்டர் தான் நாங்கள் மேக்ஸிமம் அதிகமாக பண்ணுவோம். இங்கே வந்து சாப்பிட்றவங்கள விட வெளியே ஆர்டர் தான் ஒரு எப்பயும் ஃபங்க்ஷன்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போவாங்க. காலையில் 7 மணி ஸ்டார்ட் ஆகிடும் ஆர்டரு. காலையில் டிஃபன் வந்து 7 மணிலேருந்து 11 மணி வரையும் டிஃபன் கிடைக்கும். அப்புறம் 11 மணிலேருந்து வெரைட்டி ரைஸ் போடுவாங்க. வெரைட்டி ரைஸ் பார்த்தீங்கன்னா புளியவர சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், பிரிஞ்சு, சாம்பார் சாதம், கருவேப்பிலை சாதம் இதெல்லாம் போடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 12:30 மணிலேருந்து ஃபுல் மீல்ஸ் லன்ச் ரெடி ஆகிடும். அப்புறம் ஒரு 3 மணி வரையும் இருக்கும். லன்ச் பார்த்திங்கன்னா 2:30-2 மணி வரையும் தான் இருக்கும். வெரைட்டி ரைஸ் வந்து 3:30-3 மணி வரையும் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா டிஃபன் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, ஆனியன் ஊத்தப்பம், ஆனியன் தோசை இதெல்லாம் பார்த்திங்கன்னா காலைல சாயங்காலம் ஒரு 6 மணிலேருந்து நைட் 9:30 மணி வரையும் கிடைக்கும். நாங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக இந்த கடைக்கு வந்துருக்கோங்க. வந்து நாங்கள் எல்லாம் வாங்கியிருக்கோம். டிஃபன்லாம் நல்லா இருக்குது. சாப்பாடுலாம் வந்து ஆர்டர் கொடுத்தா கூட நல்லா ஒரு இதுவாக பண்ணி கொடுக்குறாங்க. எல்லாம் நல்லா தான் இருக்குது. அதுக்கு நாங்கள் எங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. நாங்கள் 10 வருஷமாக கஸ்டமராக இருக்கிறோம். நல்ல ஒரு இதாக டேஸ்ட் இருக்குது. கேட்ரிங் கூட நல்லா இதுவாக இருக்கும். நான் இந்த பில்டிங்குக்கு வந்து 19 வருஷம் ஆகுது. வந்து இது பிளாட் பார்த்தில் தான் கடை போட்டுருந்தோம். எங்கள் ஓனர் பாஸ்கர்
கமாண்டர் பாஸ்கர் அவர் தான் எங்களை முன்ன நின்று எங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணதே அவர் தான். குட்டி டிஃபன் வந்து பூரி சாப்பிட நல்லா சாப்பிட விரும்பி, மசால் தோசை நல்லாயிருக்கும், கார தோசை நல்லாயிருக்கும், எல்லா ஐட்டும் நல்லா ஐட்டும் நல்லா டிஷ் தான் இங்கே வந்து. வாரு சொன்னால் ப்ராப்ளம் நல்லா கரெக்டாக பார்ப்பார் வந்து. குவாலிட்டியான ஃபுட்டு தான், எல்லாம் விரும்பும் சாப்பிட்லாம். மாரியம் ஹோட்டல் சென்றவே திருவள்ளூர் ஃபேமஸ் ஹோட்டல் தான் இது வந்து. எல்லாம் வெஜ்ஜு தான், பூர் வெஜ்ஜு தான், இந்த மாதிரி கம்ப்ளீட் எதுவும் வரதில்லை வந்து. நல்லா குவாலிட்டியான சாப்பாடு தான். இங்கே தான் சார் வேலை செய்கிறேன் நான், கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்கும் எல்லாமே. நாங்கள் நின்று கூட நான் திருப்பம் இங்கேயே வந்துட்டேன். என் கஷ்டத்துக்கு எங்கள் ஓனர் கை கொடுப்பாரு, நல்லா தனமாக வச்சுப்பார். அதனால் இங்கே எல்லாமே நல்லாயிருக்கும். இங்கே தான் வேலை செய்கிறோம், கஷ்டம் இல்லாத நாங்கள் பாட்டு வேலை செய்வோம். மாரியம்மன் ஹோட்டலு டிஃபனு காலையில் மத்தியானம் சாப்பாடு நைட்டு டிஃபனு எல்லாம் நல்லா தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக நல்லா தான் இருக்கும். ஒரு 6-7 வருஷமாக இந்த ஹோட்டலில் வந்துட்டுருக்கேன். காலையிலையும் இங்கே தான் சாப்பாடு, சாயங்காலமும் இங்கே தான் சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடெல்லாம் தரமாக இருக்கும். வயிறு நிறைவாக ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கூட்டு ஒரு ஒரு புரிய வித்தியாசமாக இருக்கும். இன்றைக்கி சாப்பிட்டது நாளைக்கு இருக்காது. அதே மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது நல்லா இருக்கும். 35 வருஷமாக பூ விற்கிறோம் கார்பா, டிக்கெட்டில் பஸ் ஏறி வந்து பெரியபாலத்துக்கிட்ட வரேன் தண்ணு மொடுன்னு. இந்த இங்கே வந்து இட்லி சாப்பிட்டேன், இட்லி பஞ்சு மாதிரி இருக்கும், வடகறி நல்லாயிருக்கும். 20 ரூபாய் கேச்சாங்கன்னா வயிற்று திட்ட சாப்பிட்டு போவேன். எனக்கு சின்ன வயசுலேருந்து பூ விற்றேன், போனார் போகிற அந்த லோகத்துக்கு. அதுலேருந்து விற்றேன். 4 பசங்க, எனக்கு 1 பொண்ணு செத்து போச்சு, 3 பசங்க இருக்காங்க, யாராலையும் நான் சொகப்படல. இப்போ பூ விற்று தான் விற்பேன் வியாபாரம். கொரோனாவில் வீட்டில் இருந்தேன், முடிஞ்ச பேர் வந்தேன், திருப்பி கொரோனா வந்தேன்னா திருப்பி போய் இருந்துட்டேன். இப்போ இன்றைக்கி 4 நாளாக விற்றுன்னு வரேன் ராஜா. கடை சூப்பு கடை, கடைக்கு பஞ்சமே கிடையாது. 20 ரூபாய்க்கு 2 செட்டு பூரி உருளைக்கிழங்கு விற்பாங்க, 3-4 இட்லி, 1 இட்லி 5 ரூபா பஞ்சு மாதிரி இருக்கும். ஹோட்டலில் கூட அந்த மாதிரி இருக்காது. வடகறி இட்லி சாப்பிட்டு தான் இங்கே தான் ஹோட்டலு. மத்தியானம் சாப்பாடு பெருமாள் 4 பதார்த்தோட 60 ரூபா சாப்பாடு, சூப்பராக இருக்கும். எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் நன்றி. நாங்கள் இன்னும் மேல் மேலே வளர இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. இன்னும் வேறு பிரான்ச் எல்லாம் பக்கத்தில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னும் உங்கள் சப்போர்ட் தேவை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்ஸ்.